நிறைய பைத்தியம் வாய சம காமெடியா இருக்கு. இந்த பிசிக் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இப்ப ஏதாவது நல்ல ஆக்சன் பண்ணுங்க, நல்ல ஆக்சன் ஒரு போஸ்ட் கொடுங்க. நல்லா இல்ல, அதை விட இது நல்லா இல்ல. நல்ல வித்தியாசமா கொடுங்க. வித்தியாசமாவா? தன்னையே ஏமாத்திக்கிட்டு மத்தவங்களையும் முட்டாளாக்குறது தான். என்ன சொன்னாரு? தலையில பிரெயின்ல கட்டி டியூமர். நல்லா கவனிச்சுங்க, பிரெயின் டியூமர்னால இந்த ரெண்டு வாரம் கண்ணு தெரியாமல் போய்விட்டது. இங்கே வந்திருக்கிறாங்க, கத்தர் சுகத்தை கொடுத்து இப்போ ரெண்டு கண்ணு நல்லா தெரியுதான். நல்லா தெரியுது, நல்லா தெரியுது. கட்டி காணாம போயிருச்சுன்னு அர்த்தம். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? ஏன் என்னால அவன் மைண்ட கண்ட்ரோல் பண்ண முடியல? டாமோ, அது டாமோவோட ரத்தம். Music. I'm a singarist. ஆத்ம சித்திரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஆவிகளோட பேசுறேன், அதே போல ஆத்மாக்களோட பேசுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவங்க கூட பேசுறதுக்காக தான் ஏராளமான மக்கள் காத்துக்காங்க. நாமளும் ஆத்ம சித்திரை கூட பேசுறேன். ஓ, இது வந்து ஒரு டிஜிட்டல் உலகம். இப்ப இதுல இந்த காலத்துல போய் நாங்க பேய் இருக்குங்கிறது எப்படி நம்ப முடியும்? நீங்களே உணரலாம். உங்க வீட்டில் ஒரு இருட்டு அறையில நீங்க குழந்தையா நினைச்சிட்டு துணி இனி இல்லாம உட்கார்ந்துட்டு நீங்க உண்மையா நேசிக்கும் போது அது உங்க உடம்புல கை வைக்கும். கரும கரும. சரி, எஸ்பிபி ஆன்மா கூட நீங்க பேசுறதுக்கு முயற்சி பண்ணுன்னு சொல்லி சொன்னீங்களா, அது என்ன சொல்லுச்சு? அவரை வந்து காப்பாத்துறதுக்கு சொன்னாப்ப, அப்புறம் இறந்ததுக்கு அப்புறம் அவர் நேரா வந்து தொடர்பு கொண்டாரு. இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியறான். இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, முகரைய பார்த்தாலே சொல்லிடுவேன். பேசினேன், அவர் என்ன கேட்டாரு, என்னுடைய சமாதிக்கு நீ மூணு நாள் வந்து இருக்கணும், பச்சை தண்ணி குடிக்காம நைட்டு தான் இருக்கணும். நான் எங்க வீட்டுக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன், அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அழுதுட்டாரு. எனக்கு வேணுங்கறத வாங்கி கொடுங்க. சரி, என்ன வேணும் சொல்லு.
இயேசு ரத்தத்தை சிந்தி இருக்கா. இந்த அவமானம் உனக்கு தேவையா? அம்முக்கு டும்முகள் அம்மாள் டும்மாள் அம்முக்கு டும்முகள் அம்மாள் டும்மாள் அம்முக்கு டும்முகள் அம்மாள் டும்மாள் आज माझ्या तीन मणी आली, माझ्या दोन्ही किडन्या गेल्या. तर बोलले की आता वाचू शकणार नाही, आता गोळ्या वर्ष झाला, किडनीज दोन्ही फेल आहेत. फेल आर यू रेडी? आर यू रेडी नाउ? व्हेरी बिझी शिकार. आर 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 மந்திரமே தெரியாம எப்படி எல்லாம் ஓட்ட வேண்டியதா இருக்கு. டச் 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 ஓ ஓ ஓ ஓ டச் டச் बर हो बे चला तुम्ही चला तुम्ही चला हो शिकार அதிகாலை 3 மணிக்கு என் ஆன்மா பரலோகத்துக்குள் எடுத்து செல்லப்பட்டது. அங்க ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம். என்னடா புத்தலாட்டது? அந்த கான்ஃபரன்ஸ் அறையில கடவுள் அவர்கள் அமர்ந்து கொண்டு ஆனா பார்க்க முடியல, பார்க்க முடியாத வேதம் சொல்லுகிறது இல்லையா? இது சுத்தம் ஒரு மேகம் போன்ற ஒரு உருவம் ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு பக்கத்துல கடவுள் அமர்ந்து கொண்டிருந்தார். பக்கத்துல ஒரு முக்கியமான நபர் இருந்ததுனால இவர் கடவுள் என்று நான் அறிந்து கொண்டேன். நான் தூரத்தில் நின்றேன். கடவுள் முன்னாடி செல்வதற்கு நடுங்கினேன். நான் நடுங்கிக் கொண்டே வந்து நின்றேன். மேகத்தில் ஒரு கை வழிய வந்து இப்படி வா முன்னால வா அழைத்தார். டேபிள் மேல இந்த டிவி ஸ்டேஷனுக்கு அனுப்பக்கூடிய பீட்டா கேசட் ஒன்று இருந்தது. அதை இப்படி எடுத்து இப்படி இப்படி பார்த்து கொண்டிருந்தார். எப்படியா புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறீங்க? பாத்துட்டு இன்னொரு கடவுள் கிட்ட தந்த கேசட் கொடுத்தார். கடவுள் அதை வாங்கி என்னை நோக்கி பார்த்து, நீ தயாரிக்கும் நிகழ்ச்சிகள் ரொம்ப அருமையாக இருக்குது, தரம் உயர்வாக இருக்குது. நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வாடகை சொல்ல நான் பாத்துடா அப்பா. ஆனால் இன்று முதல் ஒரு காரியத்தை மனதில் வைத்துக்கொள், உன் மூலமாக இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி உலகம் எங்கும் இனி போக போகிறது. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. எல்லா இன மக்களும் உன் நிகழ்ச்சியை பார்க்க போகிறப்படினால அது தரம் ஒன்னு ஹாலிவுட்க்கு மேல இருக்கணும், அல்லது அதுக்கு நிகராக இருக்கணும், தரம் குறையவே குறையக்கூடாது. இத மனதில வைத்துக்கொள் என்று சொன்னார். அடேங்க அப்பா, தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. வான்ட் யூ டு லேர்ன் கிவிங். இன்னைக்கு நீங்க கொடுக்க போறீங்க. ஹலோ, இத குறிச்சு எத்தனை பேர் உலகத்துல ஃபுல்லா பேசினாலும் ஃபேஸ்புக்ல என்ன சொன்னாலும் நாங்க அவ்வளவு போற கிடையாது. எனி திட்டிங், எனி அபியூசிங், நோ சூடு, நோ சொர்ணை, நோ பாதரிங். பாருங்க, இன்னொரு 5-6 வருஷத்துல ஊழியங்கள்லாம் வேற லெவல்ல இருக்க போகுது. ஆஹா, சும்மா அந்த ஊழியக்காரங்க பஸ்ல வந்துட்டு கார்ல போற எல்லாம் நிக்க போகுது. பிரைவேட் ஜெட் எல்லாம் வாங்க போறோம். வேண்டாம் சார். தேங்க்யூ சார். எப்பா பக்கெட்ல எடுத்து வைங்கப்பா, மறுபடியும் பக்கெட் நம்ம ஆள்கிட்ட கொடுங்க.
ஆர் யூ ரெடி? அது ஒரு கிராமா இருக்கலாம் இல்ல அரை கிராமா இருக்கலாம். பாஸ்டர் எனக்கு தங்கம் இல்ல, பணத்தை போடு. எல்லா பக்கத்திலையும் காணிக்கப்பட்டு இருக்கும். ஐயோ, இது புது டைப்பா இருக்குடோ. கீழையும் இருக்கும். எந்த பெட்டி உங்களுக்கு பக்கத்துமா இருக்கோ, பாடல் பாடும் பொழுது எழுந்த அந்த பெட்டியில காணிக்க போட்டு உங்க இடத்துல உட்காந்துக்கலாம். ரெண்டு தலையும் ஒன்னா ஒட்டுங்க. எதுக்கு ஒரே வெட்டில ரெண்டு தலையும் பந்து மாதிரி ஓடுறதுக்கு? ஒட்டுறா அப்படி திரும்பலாம். ஏண்டா, யாருக்கிட்ட உங்க பித்தலாட்ட வேலையை காட்டுறீங்க? டேய், திரும்ப ஓடு 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 ஓடு. நீங்க கோட்டுக்கு நேரம் வெட்டுறீங்க. ஓடு ஓடு.